ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சிறப்பிற்குரிய ஆடி பெருக்கானது இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருகிறது. இந்த ஆடி பெருக்கு நாளன்று தாலிக்கயிறை சுமங்கலி பெண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். புதிதாக திருமணமாகக்கூடிய மணப்பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய மாங்கல்யத்தில் இருபுறமும் லக்ஷ்மி காசு, மணி, பவளம் கோர்த்து அவரது கழுத்தில் சுமங்கலி பெண்கள் அணிவிப்பது தாலி பெருக்குதல் வைபவம். முதன் முதல்ல மஞ்சள் கயிற்றை மாற்றும் சடங்கு இது. புதிதாக மாற்றும் போது மங்களகரமான தாலியுடன் லக்ஷ்மி காசு, மணி ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இதை ஒற்றைப்படை மாதத்தில்தான் மணமகன் வீட்டில் நடத்துவார்கள். பெரும்பாலும் திருமணமான 3ஆவது மாதத்துல இந்த வைபவமானது நடக்கும். அதிலும் ஆடி பெருக்கன்று இதனை செய்வது சிறப்பு. ஆடி பெருக்கன்று நதிகளில் நீர் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை. அன்று நதிக்கரையில வழிபாடு நடத்தப்படும். இந்த நன்னாளில் நதிக்கரைகள், கடற்கரைகளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அமர்ந்து உணவு சாப்பிடும் வழக்கமும் இருக்கு. புதிதாக திருமணமான தம்பதிகள் நதிக்கரையில் அன்று இரவு நிலாச்சோறு சாப்பிடும் வழக்கமும் உண்டு. பெண்கள் கோவில்களில் தாலிக்கயிறை மாற்றி புதிய தாலிக்கயிறை அணிந்து கொள்வார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் திருமணம் ஆக வேண்டும் என அம்மனை வேண்டி மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொள்வார்கள். அவ்வாறு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள் கட்டாயமாக திருமணமானது நிச்சயமாகும். அது மட்டுமின்றி திருமணம் ஆனவர்களும் இன்றுதான் தங்களது தாலி கொடியில் புது மஞ்சள் கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள். அப்படி செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். கோவிலுக்கு போக முடியாத பெண்கள் தங்கள் வீட்டிலேயே பூஜை அறையில தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இந்த தாலி கயிறை மாற்றுவதற்கு ஒரு சிறப்பான நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 10:45 முதல் மதியம் 1:15 வரை தாலி கயிறு மாற்றுவதற்கு ஒரு சிறந்த நேரம். மதியத்திற்கு பிறகு வழிபாடு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும். எனவே தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரட்டில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம். புதிதாக சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடை மாற்றிக்கொள்ளலாம். ஆடி பெருக்கு நாளன்று சுமங்கலி பெண்கள் 3 அல்லது 5 பேருக்கு மங்கள பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். தாம்பூலத்தோடு மஞ்சள் குங்குமம், வளையல், பூ வைத்து தானம் கொடுத்தால் மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு குல விருத்தியும் உண்டாகும் என்பது ஒரு ஐதீகம். ஆடி பெருக்கு நாளன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் மஞ்சள் மற்றும் உப்பு. அவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகாய், வற்றல், எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி இந்த நாளில் நிரப்பி வைப்பது சிறப்பு. கடைசியாக ஆடி பெருக்கில் வாங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள். அந்த குண்டு மஞ்சளையும் வாங்கி பூஜை அறையில் ஒரு டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். வசதி படைத்தவர்கள் இந்த நாளில் பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பார்கள். ஆடி பெருக்கில் வாங்கக்கூடிய எந்த பொருளும் பன்மடங்காக பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியவில்லை என்றாலும் கூட குண்டு மஞ்சளை வாங்கி நம்ம வீட்டில் வைப்பது மங்களத்தை கொடுக்கும். அதனால இந்த குறிப்பிட்ட நேரத்துல தாலி சரடை மாற்றிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக சுமங்கலியாக வாழக்கூடிய யோகத்தை பெறுவார்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.